ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை. தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஹல்லேலூயா பாருங்கள், ரெண்டு வாரம் போயிடுச்சு. இது மூன்றாவது வாரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். வேலை நாட்களுடைய வாரத்தின் முதல் நாள் பல விதமான பொறுப்புகள், விரலை நிறைய டார்கெட்ஸ், பல கஷ்டமான சூழ்நிலைகளை, ஐயோ இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறனோ, இந்த வாரம் எப்படி கழிக்க போகிறனோ, கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றை பார்த்து கொள்வார். ஆமே, அவர் கூட இருக்கிறார், அவர் நன்மையான காரியங்களை செய்ய உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 85 சங்கீதம் 12 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தேசம் தன் பலனை கொடுக்குமா? தேவ பிள்ளையில கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆமேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம்னா நீங்க தான். அல்லேலூயா. உங்கள் நீங்க உங்க பலனை காண்பீர்கள், பலனை கொடுப்பீர்கள். இதை நம்புறீங்களா? இன்னைக்கு இது விசுவாசிங்க. தேவ பிள்ளையில அவர் யார் தெரியுமா? நல்லவரும் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் எத்தனை வேத ஆதாரங்களை பார்க்கிறோம். இயேசு எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் அவர் நன்மை செய்திருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? அவருக்கு நன்மையை தவிர தீமை செய்ய தெரியாது. அல்லேலூயா. அவர் நன்மைக்கு தான் தேவனை தவிர தீமைக்கு தேவன் அல்ல. தேவ பிள்ளைகள், அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நன்மையானதை தரப்போகிறேன். எந்த நன்மைக்கு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு வேலை கிடைக்கணுமா? திருமணம் நடக்கணுமா? பிள்ளை பாக்கியம் வேணுமா? ஒரு வேலை வீடு கட்டப்படணுமா? இந்த கோர்ட் கேஸில் முடியணுமா? தேவ பிள்ளையில என்ன நல்லா நீங்கள் எந்த நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, இன்றைக்கி தேவ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நன்மையை தருவேன்னு சொல்லிட்டார்னா நிச்சயமாக அவர் நன்மையை தருவார். சில நேரங்களில் நம்ம மனுஷன சார்ந்திருப்போம், அங்கே அந்த காரியத்தை செய்கிற அந்த நன்மையை தருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தர முடியாத போயிடும். அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் என் ஆண்டர் அப்படி கிடையாது. அவர் சொன்னால் சொன்னது தான், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமா? அல்லேலூயா. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு நன்மையை தரேன் என்று. யாக்கோபு 1:17 வாசிக்கிற நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரலோகத்தில் தோண்டி ஜோதியில் பிதாவினத்தில் வருகிறது. அப்போ பிதா வாக்கு பண்ணன்னா, ஆண்டவர் சொன்னன்னா அதை கைவிட்டுவாரா? இல்லைங்க. தேவ பிள்ளையில விசுவாசிங்க. இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கையான வார்த்தை கர்த்தர் கொடுக்குற இதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். நீ நாள் முழுவதும் இந்த அறிக்கை செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அந்த நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சங்கீதலின் புஸ்தகம் 119 சங்கீதம் 122 வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது, உமது அடியனுக்கு நன்மைக்காக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை எடுக்க ஒட்டாதேயும். ஒருவேளை உங்கள் தீமையை நீங்கள் பார்த்துக்கலாம், தீமையான காரியங்களை செய்கிற ஆட்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இவனை எப்போ அழிக்கலாம், இவனை எப்போ காலம் வரலாம், இவனை எப்போ தீமை செய்யலாம் அப்படின்னு ஒருவேளை அப்படியே மனுஷரும் சூழ்நிலைகளும் மந்திரங்களும் பிசாசுக்கிறீங்களோ உங்களை ஆட்டி படைச்சிருக்கிறாங்களா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, நன்மைக்காக எனக்கு துணை நில்லும். ஒன்று சொல்லிட்டங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்காக துணை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு துணையாக நிற்கும் போது எந்த நன்மையை யார் தடுக்க முடியும்? அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை நன்மையை தரப்போகிறார். அவர் நன்மைக்காக துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். சங்கீதம் 104:28 வாசிப்பேன்னா, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும், நீர் கரத்தை திறக்க நன்மையால் திருப்தி ஆகுமா? அந்த திமிங்கலத்துக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை. திமிங்கலத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், அவைகளும் எதிர்பார்த்துருக்கு, அவர் கரத்தை திறப்பார்னா எனக்கு நன்மை கிடைக்கணு. 5 அறிவில் ஜீவ பிராணிக்கு கர்த்தர் உண்மையாக இருப்பானா? அவர் சாயலால் உருவாக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே உங்களை கைவிட்டுவாரா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவது உறுதி. இந்த நம்புங்க, விசுவாசிங்க, நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. கண்களை படி நம்ம வச்சுப்பிக்கலாம். தகப்பனே, மக்க நன்றி சொல்லுமா? துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நன்மையானது தருவார் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இந்த நன்மையை மக்கள் காணட்டுங்கப்பா. என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த நன்மைகள் கைக்குடி வருவதாக, வருவதாக. நன்மைக்காக இவங்களுக்கு துணை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. துணை நில்லுங்கப்பா. மனுஷரை நிற்கிறத காட்டிலும் நீங்கள் நினைமையா நன்மை வருமே அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னது போல் எங்களை தொடரட்டும். இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும்.
கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். கர்த்தர் நன்மையை கொடுத்துட்டார், தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.